cause I got something to prove. Hey guys, I'm like Moto, Jada Swiji. Ellarum eppadi irukkinga, ellarkinga. Indha video la paathumna nama episode bike irukku paathinga, nama episode V3 model. அந்த பைக்குக்கு அது சம்மந்தமாக இருக்க எபிசோட் V1 V2 எல்லா மாடலுக்குமே எப்படி இன்ஜினியல் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன கிரேட் இன்ஜினியல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கன் லைட்டை ஒரு தட்டு தட்டி எடுக்கேன். வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்லையும் கண்டிப்பாக கேளுங்க. இன்ஜினியல் பைக் சம்மந்தமாக நான் உங்களுக்கு வந்து எல்லா பைக் மெயின்டென்ஸ் சம்மந்தமாக நிறைய பேருக்கு வந்து நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பைக் மெயின்டென்ஸ் சம்மந்தமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் V3 Vijay Vijay அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே, இந்த வீடியோவில் இன்ஜினியல் நம்ம வந்து இன்ஜினியல் மாற்ற போகிறோம். பேசிக்காக நம்ம சர்வீஸுன்னு போனோம்னா என்னோடய எபிசோடு பார்த்தோம்னா 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நான் வந்து சர்வீஸ் போவேன். அந்த மாதிரி 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் போகும்போது நம்ம இன்ஜினாயில் ஆயில் ஃபில்டர் மட்டும் மாற்றுறோம் அப்படின்னா நம்ம ஷோரூம் போக வேண்டிய அவசியமே கிடையாது, நம்மளே மாற்றிடலாம். ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு வந்து ஷோரூமில் போய் பண்ணால் தான் திருப்தியாக இருக்கும். அவங்க மாதிரி ஆட்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷோரூமில் போய் பண்ணிக்கங்க. சில பேர் வந்து ஒர்க்குக்கு போகிறதுனால ஷோரூமில் கொண்டே வண்டியை விட முடியாது. வண்டி தான் உங்களுக்கு வேலையாகவே இருக்கும், வண்டியில் தான் வேலை ஃபுல்லாக பார்ப்பாங்க. அவங்க மாதிரி ஆளுக்கு வந்து நீங்கள் பைக் வந்து ஷோரூமில் விட முடியாது. ஸோ நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து உங்கள் இன்ஜின் ஆயிலை நீங்களே மாற்றிட்டு ஆயில் ஃபில்டரை நீங்களே மாற்றிட்டு வாட்டர் வாஷ் பண்ணுறது மட்டும் நீங்கள் வெளியில் கொண்டே கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த செயின் டைட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டே போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். இல்லை எனக்கும் தொழிலுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும், நானும் பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், நானும் இந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இதை நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். அவங்க உங்களுக்கும் இந்த விஷயம் வந்து யூஸ் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லையும் லைட்டாக தட்டி கொடுங்க, லைக் பட்டன் மறந்துடாதீங்க. வாங்க, எப்படி நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறது எபிசோடில் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே வாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின் வந்து நம்ம பேசிக்காக ஆயில் ஃபில்டர் இந்த பக்கம் மாற்றுவோம். எபிசோடு வந்து இந்த பக்கம் ஆயில் ஃபில்டர் இருக்கும். கீழே பார்த்தோம்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கான அந்த ட்ரெயின் அந்த நட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரெயின் பண்ணுற அந்த நட்டை கழட்டி விட்ருங்க. எப்போவுமே அந்த நட்லேருந்து கழட்டி விட்டு அதுக்கப்புறமாக்க ஆயில் ஃபில்டரை கழட்டுவோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா அந்த ஆயில் கீழே ட்ரெயின் பண்ணுவோம்ல, அந்த நட்டை கழட்டிட்டேன். அதில் ஒரு வாஷர் இருக்கும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த நட்டு பார்த்தோன்னா இது 12 நம்பர். ஓகேவா, 12 நம்பர் நட்டு வச்சு பவுலு ஸ்பானரு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது ரிமூவபிள் டைப்பு, இந்த மேலே இருக்கல அந்த இது வந்து ரிமூவபிள் டைப்பு. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கழட்டுறதுக்கு பண்ணுறதுக்குலாம். இது உள்ளே இருக்கிறது பார்த்தோன்னா இந்த மாதிரி பவுல் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இது மாதிரி இந்த கம்பியும் இந்த பவுலும் மேலே உள்ளது மட்டும் நம்ம தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து ஆயில் இப்போ கொஞ்சம் ட்ரைன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டியை நீங்கள் அசைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அசைச்சு வண்டியை வந்து இன்ஜின் ஆயிலும் கொஞ்சம் வெளியில் எடுக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கமும் அசைச்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டர் இப்போயே கழட்டிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் ஆயில் இருக்கும், அதுவும் கீழே கொஞ்சம் ட்ரைன் ஆகிடும் அப்படியே. இப்போ கேஸ் பார்த்தோன்னா அந்த ஆயில் ஃபில்டர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது கழட்டினதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது பழைய ஆயில் ஃபில்டரு, இதை எடுத்துட்டோம். இதை எடுத்துக்கிட்டுமே வச்சுட்டு இதை எதுக்கு போட்டுடலாம். ஓகே, இந்த ஆயில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதையும் இந்த உள்பக்கத்தையும் நம்ம நல்லா க்ளீனாக துடைச்சிக்கணும். ஆயில் நல்லா ஃபுல்லாக உடஞ்சதுக்கப்புறமாக இந்த உள் பக்கத்தில் இருக்க அந்த இதையும் இந்த இதையும் நம்ம வந்து நல்லா க்ளீனாக துடைச்சிடணும். அப்போ தான் பழைய ஆயில் இல்லாமல் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும், அதுக்காக தான் டஸ்ட் இல்லாமல். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி துடைச்சாச்சு, எவ்வளோ க்ளீனாக இருக்க பாருங்கள். அதுக்கடுத்து இந்த கேப்பருக்கு பார்த்திங்களா, இதையும் தொடச்சு நல்லா துடைச்சிட்டேன். இந்த கேப்பில் இருக்க பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலரில் சீல், இதை மட்டும் துடைச்சவே கூடாது, அது எப்போவுமே அதிலே தான் இருக்கணும். அதை எடுத்துட்டு அதை பண்ணுற வேலை வச்சுக்க வேண்டாம், அது அப்படியே அதிலே தான் இருக்கணும். இதுவும் நல்லா க்ளீனாக துடைச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் ஆயில் ஃபில்டர் மாட்டிட்டு அது கீழே இந்த இன்ஜின் ட்ரெயின்ல இந்த கீழே வரும்போது நட்டு அந்த நட்டையும் கீழே மாட்டிட்டு நம்ம இன்ஜின் ஆயில் வந்து உள்ளே ஊற்றிட வேண்டியதான். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம வாங்கியிருக்க இன்ஜின் ஆயில் பார்த்தோம்னா R15 உள்ளது, ஆனால் இது 10W40 தான் சிந்தட்டிக் ஆயில், ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். இதுக்கப்புறம் முன்னாடி நான் போட்டுக்கிறது எபிசோடிக்குள்ள ஆயில் போட்டுக்கிருந்தேன், அது வந்து நான் சிந்தட்டிக் ஆயில். இது பார்த்தோன்னா இது ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில், இது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த ஆயிலை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் இதை வாங்கியிருக்கேன். நமக்கு சிந்தட்டிக் ஆயில் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஹெவி யூஸராக இருந்தால் கண்டிப்பாக சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எபிசெட்டுக்கு எப்போவுமே 10W40 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, 10W40 தான் எபிசெட்டுக்குள்ள ஆயிலு. ஸோ மறக்காமல் அந்த இன்ஜின் ஆயில் கிரேடை மட்டும் என்றைக்குமே மாற்றிடாதீங்க. 10W40னா 10W40 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கிரேட் இருக்க ஆயில் மாற்றினீங்கன்னா இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் மாறும், இன்ஜின் அடி வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் உங்கள் பைக்குக்கு என்ன கிரேடில் இன்ஜின் ஆயில் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஜின் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஓகே கேஸ் பார்த்தோம்னா க்ளீன் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு, கீழே நட்டு போட்டேன். எப்போவுமே ஆயில் போடுறது மட்டும் கீழே நட்டு போட மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து இதுதான் ஆயில் ஃபில்டர், புது ஆயில் ஃபில்டரு. இந்த ஸ்ப்ரிங் சைடு பார்த்தோம்னா அந்த உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குல்ல, அதுக்குள்ளே போகிறோம். ஓகே, இந்த யூ மேலே வர மாதிரி பார்த்துங்க, இதில் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும் யூன்னு இருக்குது பார்த்தீங்களா,
இது மேலே வர மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் மாதிரி கிடையாது, இங்கே நம்ம எப்படினா வைக்கலாம். இருந்தாலும் எப்போவுமே இந்த மாதிரி யூவை மேலே வர மாதிரி நீங்கள் உள்ளே வச்சிடணும். ஓகே, இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமாக்கு இந்த கப்புருக்கு பார்த்திங்களா, இதில் வந்து ஒவ்வொரு நட்டாக அதில் இன்ஸ்டால் பண்ணி அப்படியே உள்ளே வச்சு அப்படியே அமுக்கி நம்ம நட்டை போடணும். இந்த பக்கம் வர்றது மட்டும் பெரிய நட்டாக வரும், மற்ற பக்கம் ரெண்டு பக்கம் உள்ளது வந்து சின்ன நட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தோன்னா அந்த கேப் நம்ம போட்டாச்சு, கீழேயும் ட்ரெயின் நட் அந்த ஆயில் வடிகிறதுக்கு ஒரு நட்டு இருக்கும்ல அதுவும் போட்டாச்சு. இனிமேல் இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, ஆயில் ஊற்றுற கேப்பு, இதை கழட்டிட்டு ஒரு புனல் வச்சு நம்ம வந்து உள்ளே ஆயில் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட புனல் இல்லை, அதுக்குள்ளே நான் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி நான் வந்து ஆயில் இப்போ உள்ளே போடலாம்ட்டுருக்கேன். ஓகே, எப்போவுமே இந்த நட்டெல்லாம் கரெக்டாக ஏற்றும்போது இந்த அளவுக்கில் சைடு வந்து கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. விரலை விட்டு அப்பக்கே போய் செக் பண்ணிக்கோங்க, இந்த சைட்லையும் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக உட்காந்துருக்கான்னு. இந்த நட்டு மூணு நட்டுமே ஒரே மாதிரி ஏற்றணும். ஓகே, டைட் வந்து கரெக்டாக இருக்கணும், ஒரே மாதிரி ஏற்றணும். இப்போ இந்த ஆயில் கேப் அப்போ கழட்டிட்டேன். இந்த ஆயில் கேப்பையும் இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்தையும் நல்லா தொடச்சிட்டேன். ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் எடுக்கும்போதும் பண்ணும்போதும் ஆயில் விஷயம் அது, எல்லா இடத்தையும் க்ளீனாக துடைக்கணும், டஸ்ட் இல்லாமல். நீங்கள் இதை கழட்டி வச்சுட்டு வேறங்கிட்ட போயிடாதீங்க, யாராவது சின்ன பசங்க தான் இதில் கல் எதுவும் தூக்கி போட்டாங்கன்னா இன்ஜினே சீஸ் மொத்தமாக கண்டமைப்பிடும். அதனால் அதை கழட்டி வச்சுட்டு எங்கேயும் போகாதீங்க, இதை கழட்டிட்டு உடனே இதை தொடச்சிட்டு அப்போவே ஆயிலை வந்து ஊற்றிடுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கிளாத் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 50 ரூபா சம்திங் இருக்கும். இந்த மாதிரி கிளாத்தில் துடைக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்லா க்ளீனாக துடைக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், எந்த கிளாத்தோடய யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். இப்போ இது நல்லா க்ளீனாக தொடச்சாச்சு, இனிமேல் இன்ஜின் ஆயில் அதை உள்ளே ஊற்றிட்டு கேப் போட்டு நம்ம கேப் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே, இப்போ தேடிக்கிட்டு பிடிச்சி ஒரு புனல் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன், வீட்டில் உள்ளது தான். இப்போவுமே புனல் வச்சே ஊற்றுங்க, ஏன்னா இன்ஜின் ஆயில் கீழே ஊற்றுனுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, அப்புறம் இன்ஜின் ஆயில் அளவு கம்மியாக போயிட்டாலும் வேஸ்ட்டு தான், அதனால் புனல் வச்சே ஊற்றுங்க. ஓகே ஓகே, ஆச்சு பார்த்தோம்னா இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு ஃபுல்லாகவே. இப்போ இன்ஜின் கேப்பு நல்லா டைட்டாக மூடிட்டேன், ஓரளவுக்கு நல்லா டைட்டாக மூடியாச்சு. இனிமேல் அவ்வளோதான், இனிமேல் வந்து சர்வீஸ் வந்து முடிஞ்சிச்சு. நான் எப்போவுமே என்னுடைய எபிசோடில் வந்து நான் 3000 கிலோமீட்டர் கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணுவேன். எப்போவுமே சர்வீஸ் சென்டருக்கு போவேன், நான் ஒரு சில நேரத்தில் நான் சர்வீஸ் சென்டர் போக மாட்டேன். வெறும் இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றணும், ஆயில் ஃபில்டர் மட்டும் தான் மாற்றணும்னா சர்வீஸ் சென்டர் போக வேண்டிய அவசியமே கிடையாது, நம்மளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு தடவை எப்போவுமே வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பைக் வந்து 3000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, மற்ற எந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை, இன்ஜின் ஆயில் மட்டும் தான் மாற்றணும், இன்ஜின் ஆயில் ஆயில் ஃபில்டர் மட்டும் தான் மாற்றணும் அப்படின்னா நீங்களே மாற்றிக்கோங்க, உங்களுக்கு வந்து பைசா மிச்சமாகும். இப்போ ஆயில் பார்த்தோம்னா, இப்போ நான் வாங்கின ஆயில் பார்த்தோன்னா அது R&5 ஆயில் DW40 530 ரூபா இந்த ஆயில் ரேட்டு, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. பின்னாடி MRP செக் பண்ணிக்கோங்க. 530 ரூபா அந்த ஆயில். ஆயில் ஃபில்டர் பார்த்தோம்னா 70 ரூபா 80 ரூபா சம்திங் மாதிரி பண்ணிக்கோங்க. டோட்டலாக பார்த்தோம்னா ஆயில் ஃபில்டரும் ஒரு ஆயிலும் 610 ரூபா உங்களுக்கு சார்ஜ் வரும். நீங்கள் வந்து எப்போவுமே இன்ஜின் ஆயில் மட்டும் தான் மாற்றணும், வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் இன்ஜின் ஆயில் நீங்களே மாற்றுங்க. இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷோரூமில் கொண்டே கொடுத்து இன்ஜின் ஆயில் மாற்றிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வேறு அந்த பாக்கி இருக்க கம்ப்ளைண்ட்டே மாற்றிக்கோங்க. இப்போ என்னோடய பைக்கில் பார்த்தோம்னா இன்ஜின் ஆயில் மட்டும் தான் மாற்ற வேண்டியது, இன்ஜின் ஆயில் ஆயில் ஃபில்டர் நானே மாற்றிடுவேன், அதை மாற்றிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இனிமேல் பைக் வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும், செயின் டைட் வைக்கணும். அது நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுற இடத்துல கடையில் கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஷோரூம்லேயே கொண்டு போயிட்டு நம்ம பைக் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அங்கேயே செயினையும் டைட்டும் வச்சுக்கலாம். ஓகே ஓகே, ஆச்சு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா, நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் பைக் இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றோம்னா நீங்களே மாற்றிக்கோங்க, முடிஞ்சால் மாற்றுங்க, இல்லைனா மாற்றாதீங்க, ஷோரூம்கே கொண்டு போயிருங்க. ஏன்னா அந்த ஆயில் ஊற்றுற இடத்துக்குள்ள ஏதோ கல்லோ இல்லை ஒரு சின்ன பின்னோ ஏதோ ஒரு சின்ன டஸ்ட் போனாலும் அது பிரச்சனை தான். உங்களால் முடியலைன்னா நீங்கள் மாற்ற வேண்டாம், உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி மாற்றுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து அதுபடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஷோரூம் கொண்டு கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும், கொஞ்சம் பட்ஜெட் மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எல்லோரும் நீங்கள் வந்து மாற்ற போகிறது கிடையாது, ஷோரூமுக்கு ஒரு சில பேர் கொண்டு போவீங்க ரெகுலராக, ஒரு சில பேர் ஹெவி ஒர்க் இருக்கும் ஷோரூம் கொண்டு போக முடியாது, அந்த டேத்தில் ஒரு 10 நிமிஷம் கேப்பில் நம்ம மாற்றோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கிறேன், மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் பண்ணி போடுங்க காய்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். ஓகே, டாடா பாய், சீ யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்களை, நான் உங்கள் மோட்டோவில் ஜெடஸ் விஜி, பாய்.